உலகெங்கும் பறந்து வாழும் டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இந்நேர வணக்கம். இன்றைய கதைவழி அறமொழி நிகழ்ச்சியில் திருந்திய மனம் ஆலயமாகவும் தொடர்கின்றது. இப்போ அமைதியான காட்டுக்குள்ளே இருக்கின்ற மிக அமைதியான இடத்திலே ஒரு முனிவர் ஒரு ஆள் தியானம் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த இடத்துக்கு வந்ததும் சுசன் கசன் பசன் மூவரும் எங்கேயாவது அப்படியாவது இந்த உணவுகளை தேடி உண்ண வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கின்ற போது ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த தவம் செய்கின்ற போது இவர்கள் சத்தமாக கதைக்கின்றார்கள். அப்படி கதைக்கின்ற போது பசன் சொல்லுகிறான், அமைதியாக கதை சுசன், அவருக்கு தெரிந்தால் சாபம் போட்டுற போகிறார், சாபமாவது மண்ணாவது, எனக்கு சாபம் போட இவராறால் ஒரு தலையை எடுத்துருவான் இவர் பார்த்துக்கோ என்று சொல்லி இவன் பேசுகின்ற போது கசன் சொல்லுகிறான், தலையாவது மலையாவது முதல்ல வந்து இலியையாவது பிடுங்கு சாப்பிடுவோம் என்று சொல்லி சொல்கின்றான். அப்போ இவர்கள் இவர்கள் மூவரும் இந்த சுவாமியாருடைய பிரச்சனையிலிருந்து விடுபட்டு அப்படியே நடந்து போய்கொண்டிருக்கிறார்கள். போய்கொண்டிருக்கின்ற போது வழியில் ஒரு புலியை கண்டார்கள். அந்த புலிக்கு சுசன் என்ன விட்டார், சுசன் எப்போவுமே ஒரு குறும்புத்தனமும் தனக்கு தான் எல்லாம் தெரியும், தான் பெரியவன் என்ற சிந்தனையும் அகம்பாவம் கொண்ட ஒருவனாகவே இருந்தான். அப்போ அவன் என்ன செய்கிறான்னு சொன்ன, இந்த புலி என்ன செய்யுது பார்ப்போம்னு சொல்லி புலிக்கு ஒரு கல் எடுத்தறிஞ்சு விடுகிறான். அப்படி சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தானா வாண்டி என்றா போல இவன் அந்த புலிக்கு சங்கு கல்லை எடுத்தறிந்ததும் புலி இவர்களை திரத்த ஆரம்பிக்கின்றது. அவ்வாறாக புலி திரத்துகின்ற போது இவர்கள் பாய்ந்து ஓடி சிதறுகிறார்கள். மூவரும் தனித்தனி ஆகிவிட்டார்கள். காட்டுப்பகுதிக்குள்ள சிதறி ஓடுகிறார்கள். அப்போ பசன் வந்து அங்கே எல்லாம் ஓடி முடிய ஓடி ஒரு இடத்துக்கு போய் விடுகிறார்கள். அப்போ பசன் தனியே இருந்து கொண்டு யோசிக்கிறான், ஐயோ இந்த சுசனுடைய இந்த கேவலமான வேலையால் இவனுடைய கேவலமான சிந்தையால் இப்படி பாரு எல்லாருமே பிரிந்து விட்டோம், சேர்ந்திருந்தால் கூட எவ்வளவு நல்லாக இருக்கும் என்று சொல்லி அவன் நினைக்கையில் அவன் ஐயோ நான் என்ன செய்கிறது என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கையில அவன்கிட்ட மனதில் ஒரு பாட்டு ஒன்று ஞாபகம் வருது. பாவம் செய்யாதீர் பாலர் நீங்கள், பாவம் செய்யாதீர் பாலர் நீங்கள், பாவம் செய்யாதீர், பாவம் செய்தால் நாசம் விளையும் நல்லன அழியும், வேஷம் கலையும் வேதனை வேதனை வேஷம் கலையும் வேளை தண்டனை வரும். பாவம் செய்யாதீர் பாலர் நீங்கள், பாவம் செய்யாதீர், பாவம் செய்தால் நாசம் விளையும் நல்லன அழியும், வேஷம் கலையும் வேளை தண்டனை வரும் என்ற பாடல் நினைவுக்கு வரவும் இறைவனை நோக்கி, கடவுளே நான் எந்த பாவங்களும் செய்யவில்லை, இவர்களோட கூட போனது மட்டும்தான், வேற மற்றபடி நான் எந்த கொலையும் செய்யவும் இல்லை, ஒன்றும் செய்யவில்லை, என்ன செய்கிறது, என்னை இந்த பாவத்திலிருந்தும் இந்த ஆபத்திலிருந்தும் காப்பாற்றி விடு என்று நினைக்கையில் ஒரு தேவதை ஒன்று பாட ஆரம்பிக்கிற சத்தம் வந்து கேட்கிறது. அந்த தேவதை பாடுகிறது, தீயார் நட்பு தீமை தருமே, தீயார் நட்பு தீமை தருமே, தீமையுடன் பயணித்தாய் திருட்டுத்தனத்தில், தீமையுடன் பயணித்தாய் திருத்துத்தனத்தனத்தில், பங்கு போட்டாய் உடனிருந்து பாவம் செய்தாய், பங்கு போட்டாய் உடனிருந்து பாவம் செய்தாய், நங்கூரம் போட்ட படகு நடுக்கடலில் இருப்பது போல, நங்கூரம் போட்ட படகு நடுக்கடலில் இருப்பது போல, நீயும் இருந்தாய் தீயவருடன் இப்போ, நீயும் இருந்தாய் தீயவருடன் இப்போ, மாயும் வேளை வந்ததோ என்றே, மாயும் வேளை வந்ததோ என்றே, புலம்புகிறாயற்பமானிடா, புலம்புகிறாயற்பமானிடகா, புலம்புகிறாய் நீயும் கலக்க முன் மனதில் கண்டேன் மானிடா, கலக்க முன் மனதில் கண்டேன் மானிடா என்று சொல்லி இந்த தேவதை பாடுகிறது. இப்படி பாடுகிற போது பசனுக்கு பயம் வந்து விட்டது, என்னடா எங்கே வந்து மாட்டி விட்டனோ, யார் பாடுறன்னு சொல்லி இவன் திரும்பி திரும்பி எல்லாம் பார்க்குறான். பார்த்தால் இவன் ஒருத்தரையும் காணவில்லையே என்று சொல்லி போட்டு இவன் என்னடா செய்வோம் என்னடா செய்வோம் என்று சொல்லி பயங்கரமாக யோசிச்சு கொண்டு பயந்து போய் சோர்வடைந்து விடுகின்றான். அவ்வாறு சோர்வடைந்து இருந்தவனுக்கு சோர்வடைந்து இருக்கின்றான். அவ்வாறாக சோர்வடைந்து இருந்தவனுக்கு தேவதையினுடைய சத்தம் மீண்டும் கேட்கின்றது. பாலன் அந்த மீண்டும் அந்த சத்தம் வந்ததோடு அவன் மயங்கி விட்டான், பயத்தில் மயங்கி விட்டான். தேவதையும் அந்த இடத்திலிருந்து மறைந்து விட்டது. இவன் மயங்கினபடியே இருக்கிறான். அடுத்து காட்டினுடைய மேற்கு புறத்தில், காட்டினுடைய மேற்கு புறத்தில் ஒரு கசன் போய்கொண்டிருக்கின்ற போது ஒரு பாடல் ஒன்று கேட்கிறது. அந்த பாடலை கேட்ட இங்கே யாரோ மனிதர்கள் இருக்கிறார்கள், உதவி கேட்கலாம் என்று சொல்லி இந்த கதையினுடைய தொடர்ச்சி அடுத்த கதைவழி அறமொழி நிகழ்ச்சியிலும் தொடரும். நன்றி, வணக்கம்.